மேலே பார்த்தீங்களா தெரியும், மூன்று கால் இரண்டு தலை நாலு கொம்பு ஏழு கை அவருக்கு சத்துவம். வணக்கம், ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு குக் வித் பேபிமா சேனல். நான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போவது எனக்கு மிகவும் பிடித்த ஜுரகிரீஸ்வரர் ஆலயம். காஞ்சி புராணத்தின்படி இது 108 சிவத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். காஞ்சிபுரம் மத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவில் அருகே மிக மிக அருகில் அமைந்துள்ளது இந்த ஜுரகேஸ்வரர் ஆலயம். கிழக்கு நோக்கி அமைந்துள்ள 3 அடுக்குடன் கூடிய ராஜகோபுரம் நம்மை இனிதே வரவேற்கின்றது. ராஜகோபுரம் உள்ளே நுழைந்தவுடன் வலதுபுறத்தில் விநாயகரின் ஒரு புடைப்பு சிற்பம் இங்கே பார்க்க முடிகின்றது. கோவில் பிரகாரம் உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறத்தில் ஒரு பெரிய அரச மரத்தின் அடியில் நாகத்தின் சிற்பங்கள் பார்க்க முடிகின்றது. அதில் சிவலிங்கமும் புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணனும் பார்க்க முடிகின்றது. கோவிலின் அமைப்பு தரைமட்டத்தை விட சற்று கீழே உள்ளது. கொடிமரம் இல்லாமல் பலிபீடம், நந்திக்கு தனியாக ஒரு மண்டபம் பார்க்க முடிகின்றது. பலிபீடத்தின் தாங்குதளமும் அதை அடுத்துள்ள நந்தி மண்டபத்தின் தாங்குதளமும் வேறுபட்டு இங்கே காணப்படுகின்றது. இக்கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதில் ஒன்றாக பார்க்கப்படுவது இந்த நந்தியின் சிற்பம். காரணம், பார்க்க சிரிப்பது போல் உள்ளது இந்த நந்தியின் சிற்பம். இதையடுத்து கோவிலின் மகாமண்டபத்தை ஒட்டி இன்னொரு தனி மண்டபத்தில் கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் இருவேறு நந்தி தேவர்கள் இங்கே பார்க்க முடிகின்றது. மகாமண்டபத்தின் முன்புறம் கூரை போன்ற அமைப்புடன் நிறைய சிற்பங்கள் பார்க்க முடிகின்றது. அதில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள நந்தி தேவருக்கு வலதுபுறமாக விநாயகரும் இடதுபுறமாக விஷ்ணு துர்கையும் பார்க்க முடிகின்றது. இவர்களுக்கு மத்தியில் சிவனை எப்பொழுதும் பார்ப்பது போன்று நந்தி தேவருக்கு ஒரு பெரிய துவாரம் அமைக்கப்பட்டுள்ளது. அதோடு இங்கு கூரை போன்ற அமைப்பில் குறுஞ்சிற்பமாக மகிஷாசுர மர்த்தினியும் நிசும்பசுதனியும் பார்க்க முடிகின்றது. முதலில் கோவிலை சுற்றி பார்த்துவிட்டு பிறகு இக்கோவிலின் மற்ற சிறப்புகளை பார்ப்போம்.
இக்கோவிலின் கட்டிட அமைப்பு கருவறை, அர்த்தமண்டபம், முகமண்டபம், மகாமண்டபம், சாவகாசாந்திராலம் ஆகிய அமைப்போடு பார்க்க முடிகின்றது. இதில் இக்கோவிலின் கருவறை வரை கருங்கற்களாலும் அதன் மேல் உள்ள விமானம் சுதை சிற்பங்களாலும் சூழப்பட்டுள்ளது. அதுபோக இக்கோவிலின் மிக சிறப்பாக பார்க்கப்படுகின்ற ஒன்று இக்கோவிலின் கருவறை பகுதி. கருவறை உப்பப்பீடம் சதுரமாக இருந்தாலும் கருவறை அதிட்டானும் பாதசுவர் அதன் மேல் உள்ள விமானம் நீள்வட்ட வடிவில் அமையப்பெற்ற வேசர விமானமாக பார்க்கப்படுகின்றது. இதை சிற்பசாஸ்திரம் ஆயுத விருத்தம் என்று கூறுவதாக வல்லுநர்கள் சொல்கின்றனர். ஆக இந்த அமைப்பு மிக மிக அரிதானதாக பார்க்கப்படுகின்றது. இதை தவிர கோவிலின் தாங்குதளம் வெவ்வேறு வகையில் இங்கே பார்க்க முடிகின்றது. கருவறை, அர்த்தமண்டபம், சுந்தராம்புஜ அதிட்டானமாகவும், முகமண்டபம், மகாமண்டபம், பத்மபந்த அதிட்டானமாகவும் பார்க்க முடிகின்றது. மகாமண்டபத்தின் சாவகாச அந்தராளம் அடுத்துள்ள முன்பகுதி பிரதிசுந்தர உபபீடத்துடன் காணப்படுகின்றது. கோவிலின் பாதச்சுவரில் சிற்பங்களின்றி தேவக்கோட்டங்கள் இங்கே காண முடிகின்றது. இக்கோவிலுக்கு அழகு சேர்க்க வேறு எங்கும் காண இயலாத சாளரம் இங்கே பார்க்க முடிகின்றது. அதில் குறுஞ்சிற்பங்கள் சொல்ல வார்த்தைகளே இல்லை, நீங்களே இந்த அழகை நேரில் வந்து காணுங்கள். மொத்தம் 4 சாளரம் இங்கே பார்க்க முடிகின்றது. இறைவன் வெப்பமுடையவர் என்பதால் சாளரம் அமைக்கப்பெற்றதாக கூறப்படுகின்றது. அடுத்து இக்கோவிலின் கும்ப பஞ்சரங்கள் சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அழகான அமைப்பு. கோவிலின் வெளிப்பிரகாரம் பார்த்தாச்சு, வாங்க அடுத்ததா மகாமண்டபத்தை பார்ப்போம். மகாமண்டபத்தின் தெற்கிலும் வடக்கிலும் படி போன்ற அமைப்புடன் சாவகாச அந்தராளம் பார்க்க முடிகின்றது. இந்த படி கூட விட்டு வைக்காமல் சிற்பமாக செதுக்கி உள்ளார்கள் நம் முன்னோர்கள். மகாமண்டபம் உள்ளே வந்தவுடன் தெற்கில் பத்மநிதியும் வடக்கில் சங்கநிதியும் நம்மை இனிதே வரவேற்கின்றனர். இதையொட்டி நுணுக்கமான கொடிகளோடு பிரம்மா, விநாயகர், விஷ்ணு, முருகன் குறுஞ்சிற்பமாக பார்க்க முடிகின்றது.
கருவறையில் லிங்க வடிவாக காட்சியளிக்கிறார் ஜுரகேஸ்வரர். இக்கோவிலை பற்றி இக்கோவிலின் குருக்கள் என்ன கூறுகிறார் என்று கேட்போம். இந்த காஞ்சி மாநகரிலே ரொம்பவும் விசேஷமான ஸ்தலம், எல்லா விதமான நோய்களையும் போக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தலம் காஞ்சிபுரம் ஸ்ரீ ஜுரஹரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயமானது ரொம்பவும் விசேஷமான பழமையான ஸ்தலம். 10ஆம் நூற்றாண்டு விக்ரமச்சோழர் காலத்து ஆலயம். விசேஷம் என்னென்னா, நோய் உள்ளவா முக்கியமாக ஆரோக்கியம் வேண்ட ஆரோக்கியம் தேவைப்படுறவா நோய் உள்ளவா இங்கே வந்து முக்கியமாக வழிபடணும். எல்லா விதமான நோய்களும் போக்கக்கூடிய ஸ்தலம், ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் காஞ்சி ஸ்ரீ ஜுரஹரீஸ்வரர் ஆலயம். சுவாமி மூலவர் வந்து பிண்டிக்கல், சதுர ஆவுடையார் பிண்டிக்கல். தேவர்களெல்லாம் வந்து வழிபட்ட ஸ்தலம். மன்மத சம்மாரத்தின் பொழுது எல்லா தேவர்களுக்கும் வெப்பு நோய் ஜுரம் வந்துடுது. இந்த ஜுரம் போனோன்னு கைலாசத்தில் பரமேஸ்வரனிட போய் எல்லோரும் விமோசனம் கேட்குறா. சுவாமி கைலாசத்தில் பரமேஸ்வரன் ஆக்ஞை பிரகாரம் காஞ்சியில் இங்கே வந்து பக்கத்தில் ஜுவரஹர தீர்த்தம், தமிழில் வந்து வெப்பு எரி குளம், இப்போ வந்து பெயர் மருவி உப்பேரி குளம்னு இருக்குது. இந்த ஜுவரஹர தீர்த்தத்தில் வெப்பு எரி குளத்தில் எல்லா தேவர்களும் குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டோம். இங்கே சுவாமியை வழிபட்டு அவளுடைய நோயை போக்கின்ற ஸ்தலம், ஆரோக்கியத்தை பெற்ற ஸ்தலம். அதனால் இங்கே சுவாமி தேவர்கள்லாம் வந்ததுனால இங்கே சுவாமி மூலவர் லிங்கத்துக்கு பேக் சைடு வந்து இந்த லிங்கத்துக்கு பின்னாடியே வந்து இந்திரன் நின்றுருக்கார். இந்திரன் இருக்கார், இந்திர மனைவி இந்திராணியம்மா இருக்கா இங்கே ஆலயத்தில். குபேரன் இருக்கார் விசேஷமாக. குபேரனும் வந்து பிண்டிக்கல் சாண்ட் ஸ்டோன் சொல்கிறோம் இல்லையா, பிண்டிக்கல் ஆலன விக்கிரகம் குபேரன். குபேரன் என்ன விசேஷம்னா, குபேரன் தலையில் மகாலட்சுமியோட கீழே எடுத்து கையில் பணப்பையோடு இருக்கார். மாதிரி தேவர்கள்லாம் வந்து ஆரோக்கியம் பெற்ற ஸ்தலம் சுவாமி ஜுரஹரீஸ்வரர் ஆலயம். விமானத்தில் நிறைய சிவமூர்த்தங்கள்லாம் போடுவா, சுதை விக்கிரகங்கள்லாம். அதில் இங்கே விசேஷமாக வந்து சுவாமிக்கு சிவன் வந்து 64 உருவத்தில் இருக்கார், வெவ்வேறு வகையான உருவத்தில். அஷ்டாஷ்டமூர்த்தின்னு பேர், 64 வகையான சிவன்கள் உருவங்கள் உண்டு. அதில் எல்லாருக்கும் பிரசித்தியாக தெரிஞ்சது பைரவர் தெரியும், சந்திரசேகர் தெரியும், பிக்ஷாண்டி தெரியும், சோமாஸ்கந்தர் தெரியும். ஒரு சில மூர்த்தங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மூர்த்தம் தான் இந்த ஜுரதேவர்னு பேர். இந்த ஆலயத்தினுடைய விசேஷமான மூர்த்தி மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், 3 கால் 2 தலை 4 கொம்பு 7 கை அவருக்கு. சத்வாரி ஸ்ருங்கா த்ரயோஸ்ய பாத அத்வே சீருஷே சப்த ஹஸ்தாசோசியான்னு சொல்லி அக்னி உருவம் வரும். அதே போல் ஜுரதேவர்னு பேர் அவருக்கு. இந்த ஜுரதேவர் ரொம்ப விசேஷம். அதுபோல் பல விசேஷமான சிவனுடைய வடிவங்கள்லாம் இந்த கோபுரத்தில் இந்த விமானத்தில் இருக்குது. எல்லோரும் வந்து இந்த சுவாமியை வழிபட்டு ஆரோக்கியத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி காஞ்சி புராணம் தெரிவிக்கிறது. காஞ்சி புராணம் வந்து இந்த சுவாமியை பார்த்தோம்னா என்ன பலன்னு சொல்கிறதுன்னா, சுரந்த விருத்து அமரர் காத்த சுரஹர தீர்த்தமாடி வரம் தரும் ஜுரஹரேச வல்லலை வணங்கி போற்றி நிரந்தரம் அன்பு செய்யப்பெற்றவர் நெடுநீர் ஞாலத்து அறந்தை நோய் தவிர்த்து முக்தி பேச்சனை அடைவருமாதோ நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்ந்து துன்பம் தரக்கூடிய நோய்கள் எதுவும் இல்லாமல். அடுத்ததாக இக்கோவிலின் கல்வெட்டு செய்திகளை பார்ப்போம். கோவிலின் வடக்கு பக்கத்தில் உள்ள விக்ரமச்சோழனின் கல்வெட்டு சுந்தரச்சோழ வேளார் கோவிலுக்கு வழங்கிய நிலக்கொடையும், கோவிலின் தெற்கு பக்கத்தில் உள்ள விஜயகண்ட கோபால தேவரின் கல்வெட்டு பல்லவ முதல்வன் அம்பலூர் திப்புராசர் நல்ல சித்தரசனால் நெசவு தறிகளின் வரி தானமாக மாற்றியதையும், கோவிலின் வடக்கு பக்கத்தில் 2ஆம் கம்பண்ணவுடையார் காலத்திய கல்வெட்டு அழகிய திருச்சிற்றம்பலமுடையாருக்கு கண்காணிப்பு உரிமை மாற்றி அமைத்ததையும் கூறுகின்றது. இதில் விக்ரமச்சோழனின் கல்வெட்டு இக்கோவிலுக்கு மிகவும் தொன்மையானதாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் விக்ரமச்சோழரின் காலத்திற்கு முன்பாகவே இக்கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாக கூறப்படுகின்றது. அதுபோக இக்கோவிலின் கல்வெட்டின் மூலமாக சுரவட்டாரமுடைய நாயனார் கோவில் என்று இக்கோவில் அழைக்கப்பெற்றதாக அறியப்படுகின்றது. சொல்லப்போனா இக்கோவிலின் அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அழகா இருக்கு இந்த கோவில். சோழர்களின் சிற்பச் செழுமைக்கு இலக்கணமாய் திகழும் இக்கோவிலை
வாய்ப்பு கிடைத்தால் நேரில் சென்று காணுங்கள். அடுத்து இன்னொரு கற்றளி தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.